ஏழை எளிய குடும்பங்களை பாதிக்கும் மத்திய அரசின் தொடர் கேஸ் விலை உயர்வை கண்டித்து மதுரை வடக்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் அல்வா கிண்டி விநியோகம் செய்யும் நூதன கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை வடக்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி தலைவர் பிலாலுதீன் தலைமையில் உச்சத்தை தொட்ட சமையல் எரிவாயு விலையை குறைக்க வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் அல்வா கிண்டி பொதுமக்களுக்கு விநியோகித்தும் சமையல் எரிவாயு சிலிண்டர் உருளைக்கு மாலை அணிவித்தும் நூதன முறையில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ரஃபீக் அகமது விமன், இந்தியா மூமென்ட் மாநில தலைவி நஜ்மா பேகம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். வடக்கு மாவட்ட பொதுச்செயலர் ஜியாவுதீன், செயலர் கமால் பாஷா, துணைத் தலைவர் ஜாஃபர் சுல்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இறுதியாக வடக்கு தொகுதி தலைவர் பஹருதீன் நன்றியுரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் 60க்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐன் கட்சியினர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு மோடி சர்க்கார் அல்வா கொடுப்பதை நினைவூட்டும் விதமாக இங்கே அல்வா கிண்டி மக்களுக்கு இது ஒரு அல்வா கொடுக்கும் சர்க்கார் என்பதை சிம்பாலிக்காக உணர்த்துகின்ற வகையிலே நாங்கள் அல்வா கிண்டி சாலையிலே வைத்து அல்வா கிண்டி போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம்.